ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் இஸ் இட் ஸ்டில் வயபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டூயிங் இந்த த்ரீ இயர்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் சம்டைம்ஸ் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் அது த்ரீ இயர்ஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் ஏதாவது நீங்கள் இப்போ லாஸ்ட் ஒன் இயரில் இதே கான்வர்சேஷன் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி நடந்ததும் இதை சொல்லி இருந்தால் அந்த லாஸ்ட் ஒன் இயரில் ஐம்பது பர்சன்டேஜே ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மினிமம் ஹோல்டிங் பீரியட் எவ்வளோ இருக்கணும் மினிமம் மூணு வருஷமாவே இருக்கும் ஸ்டாக்ஸ் ஆர் மோர் ரிஸ்கியர் தென் மியூச்சுவல் ஃபண்ட்

இப்போ அஸ்யூமிங் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கிட்டக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க விற்றுருக்காங்க அவங்க கேபிட்டல் கெயின்ஸ்லாம் கட்டிட்டாங்க அவங்க பேலன்ஸ் அவங்க கையில் லேட்ஸே ஒரு அசம்ஷனுக்கு ஒரு அவங்க கையில் ஒரு ஒன் குரோர் இருக்குது அப்போது அந்த ஒன் குரோருக்கு அவங்க அவங்களோட அதாவது அந்த ஒன் குரோர் வில் பி தர் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட் சைஸ் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் எவ்வளோ பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸில் போடலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் இருக்கலாம் இல்லை ஈக்குவிட்டியில் எவ்வளோ இருக்கலாம் ஆர் டு பீப்பிள் சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரியல் எஸ்டேட் செக்டர்லேயும் எவ்வளோ இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய இன்சூரன்ஸ் பாலிசிஸில் அதுலேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் ஆஸ் அன் ஏஸ் அன் ப்ரொஃபஷ்னல் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கெட் சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் ஓகே இட்ஸ் அ வெரி குட் கொஷின் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் குரோர் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னதுன்னா என்னுடைய சொல்யூஷன் வந்து அந்த ஒன் குரூர் எப்போ தேவைப்படுது புரியுதுங்களா இட்ஸ் நாட் தட் வந்து சில பேர் வந்து யூ ஷுட் நாட் புட் எவ்ரி திங் என் சிங்கிள் பேஸ்கட் எல்லாத்தையும் இது வந்து என்னென்னா இது வந்து இட்ஸ் அ திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ குட் அட்வைஸ் இது வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்லக்கூடியது பட் என்னென்னா இது ஓகே இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து ஐ வாண்ட் டு ட்ராவல் டு யூஎஸ் நான் யுஎஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னதாக இருந்தேன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி வெஹிக்கிள் வந்து ஃப்ளைட் ஏன் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னதாக இருந்தனா வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்ரு நம்ம ட்ராவல் பண்ணணும் அதுக்கு வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதுக்காக நம்ம வந்து வேறு யூஸிங்க இது அப்போ லாங் டியூரேஷன் அப்படிங்கும்போது ஃப்ளைட் எடுக்கிறோம் அதே சமயத்தில் வந்து நான் இங்கேருந்து சென்னை டு பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனா ஃப்ளைட் இன்ஃபேக்ட் ஃப்ளைட் இஸ் நாட் அட் ஆல் இது இங்கே டூ ஹவர்ஸ் அங்கே டூ ஹவர்ஸுங்கிறது கிடையாது ஃப்ளைட் இஸ் நாட் குட் ஸோ ஏதர் ஐ கேன் யூஸ் மை பர்ஸ்னல் கார் ஆர் இன்றைக்கி வந்தே பாரத் சதாப்தி இந்த மாதிரி இது ஆர் பஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது அப்போ இந்த இதை தீஸ் ஆர் ஆல் த வெக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் அதே மாதிரி நீங்கள் சொன்ன பாண்டு இன்சூரன்ஸு ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் இன் அவர் லைஃப் டு மூவ் டு மீட் எவ்ரி திங்ஸ் ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துருக்காரு அவர் சொல்கிறார் சார் எனக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்குது எனக்கு பத்து வருஷத்துக்கு இந்த மணி தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சார் அப்படின்னதுன்னா நான் வந்து எல்லா பணத்தையுமே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருவேன் ஏன்னா அவருக்கு பத்து வருஷம் தேவை இல்லை அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் எனக்கு வந்து ஃபிஃப்டி லேக் ருபீஸ் எனக்கு தேவை இல்லை ஒரு டென் லேக் ருப்பீஸ் வந்து ஐ மே நீட் டைம் அப்படின்னு சொன்னதாக இருந்தானே ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்ட்ஸோ அந்த மாதிரி ஒன்று போடலாம் அதே சமயத்தில் சார் இந்த ஒரு டென் லேக் டுவெண்ட்டி லேக் ருப்பீஸ் வந்து பத்து வருஷம் கூட கிடையாது இன்னும் கூட லாங் டர்மில் வெயிட் பண்ணுவேன் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கன்னா சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் கம் அக்ராஸ் சம்திங் சம்படி கேன் சே சே இதில் ப நான் வந்து என்ன சொல்கிறேன் இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறேன் இஃப் யூ சே சார் இதில் போடுங்க பதினஞ்சு இல்லை இருபது இருபத்தஞ்சி வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னதுன்னா அப்போ அந்த மணியை அங்கே கொண்டு போய் நான் கொடுப்போம் ஸோ இங்கே வந்து என்னென்னா இருக்கக்கூடிய கிட்டியில் வந்து அதோடைய உபயோகம் எப்போ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து அந்த வெஹிக்கிளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை சூஸ் பண்ணுமே வழியே ஓகே இது இருந்ததுன்னா இதில் முப்பது போடணும் இதில் நாற்பது பொண்ணும் இதில் இருபது போடணும் அப்படிங்கிற அது சரி சார் இப்போ எனக்கு ஷார்ட் டேர்மில் எனக்கு வந்து ஒரு ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஓகே இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே இது இருக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தேர் ஆர் சர்டன் கமிட்மெண்ட்ஸ் எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் இந்த கமிட்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் இஸ் இட் ஸ்டில்

இதை சொல்லி அந்த லாஸ்ட் ஒன் இயரில் ஐம்பது பர்சன்டேஜே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு நிறைய இடத்துல இருக்குது பட் என்னென்னா இது வந்து ஒரு ஹைண்ட் சைட்டில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் எப்படியே இஸ் சம்படி இஸ் கம்மிங் அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே தான் வராங்க அப்படின்னு சொன்னதுன்னா ஐ வில் நாட் ஈவன் டேக் எ மணி பட் அதே இதுலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட்ஸ் எ ஈக்குவிட்டி ஓரியண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெட் டெட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் அப்புறம் டெட் நிறைய கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஈக்குவிட்டி ஓகே அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு இது இருக்கும் பட் என்னை பொறுத்தவரையும் டூ டூ த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொன்னது தானே நான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே நான் போக மாட்டேன் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவிட்டி ஷேர் மார்க்கெட் அது அதை விட ரிஸ்க்கு ஆ சரி மியூச்சுவல் ஃபண்டாவது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோ வச்சு தான் கலெக்ஷனாக இருக்காது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸே ரிஸ்க் அப்படின்னு சொன்னதுனா வென் ஆர் பிக்கிங் அப் அ ஒன் ஸ்டாக் லைக் யூனோ சரி ஃபார் எக்ஸாம்பிள் யூ சம்படி பிக்கப் உங்களுக்கு இந்த ஈக்குவட்டியை வந்து நீங்கள் பிளேஸ் மாதிரி வச்சிங்க ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில் பிக்கப் பண்ணியிருந்தா மூணு எக்ஸு அதே அதேது இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இதில் செங்கல்பட்டுலேயும் ஒரு இடத்துல பண்ணி கொஞ்சம் அவுட்டில் பண்ணியிருக்காங்கன்னா அது அப்படியே தான் இருக்குன்னு யாரும் வாங்குறது கூட ரெடியாக அதனால அது வந்து ஸ்டாக்ஸ் ஆர் மோர் ரிஸ்கியர் தென் மியூச்சுவல் ஃபண்ட் த்ரீ இயர்ஸ்க்குள்ள அப்படின்னு சொன்னதாக இருந்தா தயவு செய்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வராதிங்க உங்களுடைய ஆரிசன் த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் அப்படின்றதுனா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஹோல்டிங் பீரியட் மினிமம் இயர்ஸ் ஆகுது மினிமம் இயர்ஸ் இயர்ஸுக்கு அதுக்காக த்ரீ இயர்ஸ் கீழே லாஸ்ட் தான் கிடையாது பட் த்ரீ இயர்ஸ்க்கு மேலேன்னா

இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் வந்து இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் தான் வேலைக்கே போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டைமே வந்து ஈ கேன் இன்வெஸ்ட் ஒன்லி செவன்டி எயிட் பர்சன்டேஜ் தான் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நான் வந்து ஐ இல் பி ஆல்வேஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஈக்குவிட்டி ஆல் த டைம் அஸ் லாங்கஸ் ஐ ஹாவ் அ கான்ஷியஸ் தொண்ணூத்தஞ்சு வயசானால தான் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒத்தே வராது அண்ட் நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒருத்தர் என்கிட்ட வராரு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு ஒரு தாத்தா வராரு அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் பத்மநாபன் என்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இருக்குது ஓகேங்களா நான் வந்து இன்னும் அஞ்சு வருஷம் ஈரோடு பேனாக இருக்க மாட்டேன்னு தெரியாது இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த என்னுடைய கொல்லு பேரா எனக்கு ஒரு செகண்ட் கிரேண்ட் கிராண்ட் சில்ட்ரன் இவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு கூட நான் ஈக்குவிட்டி கொடுப்பேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குலாம் நீங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடாது ஒன்லி டெட்டு தான் கொடுக்கணும் சி பீப்புள் ஆர் லுக்கிங் அட் ஒன்லி ஹிஸ் ஏஜ் ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர் பிகாஸ் இஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் நாட் தேர் ஹி இஸ் இஸ் ஹேவிங் என்னப் மணி இந்த மணி வந்து இட் இஸ் கோயிங் டு பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது யூ கேன் ஆல்சோ கிவ் இட் டு த ஈக்விட்டி ஸோ ஃபார் மீ அந்த செலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அது வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த டியூரேஷன் இன் விச் தேர் ரெடி டு வெயிட் நாட் ஆன் த ஏஜ் ஆர் எனி அதர் ஃபைட்டி மேலும் ED தமிழ் சேனல்ல வர போகும் business மற்றும் அது रिलेटेड ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க